அஜித் சார் நடிச்சு வந்துகிட்டு இருந்த விடாமுயற்சி படம் கைவிடப்பட போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளியாகி அஜித் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. என்னாச்சு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லைகா ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் மகிழ் திருமணி அவர்களுடைய இயக்கத்தில் அஜித்குமார் சார் நடிச்சு வந்துகிட்டு இருந்த படம் தான் விடாமுயற்சி. இந்த ஒரு படத்தில் த்ரிஷா அவர்கள் ஹீரோயினாக ஒர்க் பண்ணுறாங்க. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மற்றும் ஆரவ் இவங்க ரெண்டு பேருமே இருக்காங்க. சஞ்சய் தத் முக்கியமான ரோல் பண்ணுறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருந்துச்சு. அசர்பைஜானில் இந்த படத்தோட ஷூட்டிங் ரொம்பவே விறுவிறுப்பாக போய்கிட்டு இருந்துச்சு. அஜித்குமார் சார் அசர்பைஜானில் இருக்க மாதிரியான பிக்ஸ் எல்லாம் கூட வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்துச்சு. இந்த படத்தோட ஒரு ஷெட்யூல் முடிச்சுட்டு ரீசெண்டாக பனிப்பொழிவு அதிகமாக இருக்குன்னு டீம் சென்னை வந்திருந்தாங்க. அண்ட் அப்போ அஜித்குமார் சார் ஹாஸ்பிட்டல் செக்அப் போயிருக்கும் போது அவருக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்திருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அவர் கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்காரு. இதனால இப்போ விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் தள்ளி போய்கிட்டு இருக்கு. அஜித்குமார் சார் இன்னும் கொஞ்ச நாள் பெட் ரெஸ்ட் இருக்கணும். அந்த ஒரு காரணத்தினால இமீடியட்டாக போயிட்டு இந்த படம் நடிக்க முடியாது. இந்த ஒரு காரணத்தினால இந்த படத்தோட ஷூட்டிங் இன்னும் தள்ளி போகும். இதனால மிகப்பெரிய ஒரு பாதிப்பு யாருக்கு அப்படின்னா லைகா ப்ரொடக்ஷனுக்கு தான். ஏற்கனவே அந்த படம் இந்தியன் டூக்கு கமிட் ஆகி அந்த படமும் மிகப்பெரிய அளவில் இழுத்துக்கிட்டே போகுது. அண்ட் விடாமுயற்சி இழுத்துக்கிட்டே போகிறதுனால மிகப்பெரிய ஒரு லாஸை சந்திச்சிருக்காங்களாமா. அதனால விடாமுயற்சி படத்தை கைவிடலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்களாமா. அதாவது விடாமுயற்சி படத்தை இதுக்கப்புறம் லைகா ப்ரொடக்ஷன் தயாரிக்க போகிறது இல்லையாமா, அவங்க அந்த படத்துலேருந்து விலகிக்க போகிறாங்களாமா. அண்ட் அஜித் சாரோட இதற்கு முந்தைய படங்கள் தயாரிச்சிருந்த போனி கபூர் அவர்கள் தான் இந்த ஒரு படத்தை வாங்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான பேச்சு சமூக வலைதளத்தில் அடிபட்டுருக்கு. அண்ட் இதை பார்த்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஆகியிருக்கு. மேலும் இதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருந்துச்சு. என்ன அப்படின்னா அஜித்குமார் சாரோட அப்டேட் ஒன்று வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது விடாமுயற்சின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் 63வது படம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. குட் பேட் அக்லி அப்படின்னு டைட்டில் வச்சிருந்தாங்க. அண்ட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அஜித்குமார் சார் இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு டைரெக்டாக அந்த படத்தை நடிச்சு முடிச்சிடலாம், அண்ட் ஷார்ட் டேர்ம் பீரியடில் முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஐடியாவில் கூட இருக்கலாம். அண்ட் அந்த படம் முடிச்சதுக்கப்புறம் தான் விடாமுயற்சியை மீண்டும் நடிக்கலாமா இல்லை அப்படியே கைவிடலாமா அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அஜித் சாரோட க்ளோஸ் சர்க்கிள் இருக்கவங்க ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பல வருடங்களாகியும் விடாமுயற்சி படம் இன்னும் எடுத்தபாடு இல்லை. ஆனால் 46 நாட்களுக்குள்ள கவின் அவர்கள் ஒரு புது படத்தை நடிச்சே முடிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் நாயகர்களில் கவின் இப்போ முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்காரு. ஸ்டார் அப்படிங்கிற படம் நடிச்சு முடிச்சிட்டாரு. கிஸ் அப்படிங்கிற படம் இப்போ ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த படத்துக்கு இடையில இருந்த கொஞ்சம் நாட்களில் டைரக்டர் நெல்சன் அவர்களோட உதவி இயக்குநரான சிவபாலன் அவர்கள் ஒரு புதிய படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னும் அந்த ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூலையே கவின் அவர்கள் முடிச்சிட்டாரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. 1.5 மாதத்தில் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சிட்டாங்க அப்படின்னும் அடுத்த 46 மொத்த படத்தையும் முடிச்சிருவாங்க அப்படின்னும் கூடிய சீக்கிரத்திலே அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படிங்கிற தகவலும் வெளியாகியிருக்கு. இதை பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு படம் நடிச்சு முடிச்சிட்டாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஷாக்காக பார்த்துருக்காங்க. கவின் அவர்களோட லைனப் அடுத்தடுத்து ரொம்பவே சூப்பராக இருக்கு. அண்ட் கூடிய சீக்கிரத்திலே டயர் 2 போவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.